Hi, hello friends, welcome to Athalia Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல ரிவர்ஸ் செயின் வந்து எப்படி போடுறது அப்படினு பார்க்கலாம். நான் இந்த ரிவர்ஸ் செயின் வந்து நீட்டா வரதுக்கு நான் சில டிப்ஸ் சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு ஸ்டிட்ச் பழகுறோம்னா அதுக்கு அடுத்த வீடியோல அந்த ஸ்டிட்ச் வந்து ப்ளவுஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படி நான் சொல்றேன். நான் 13 சைஸ் நீடில் எடுத்திருக்கேன். 13 சைஸ் நீடில் வந்து டிப்பு கொஞ்சம் முன்னாடி பெருசாக இருக்கும். நான் ஜரி த்ரெட்டே வந்து ரெண்டாக எடுத்திருக்கேன். நம்ம வந்து எப்பயும் வந்து இந்த ஸ்டிச்சஸ் ரிவர்ஸ் ஸ்டிச் போடும் போது அடியில் போடுற செயின் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். மேலே போடுறது வந்து அதோட கொஞ்சம் மெலிசாக இருக்கணும். மேலே போடுறதுக்கு ஒரு நூல் எடுக்கணும். ரெண்டு கலர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், ரெண்டு நூல் போட்டாலும் இந்த 13 சைஸ் நீடில் வந்து நல்லா எடுக்க வரும். எப்பயும் நம்ம செயின் போடும் போது அப்பிலருந்து டவுன் டைரெக்ஷனில் மேக்ஸிமம் போட்டு வருவோம். ஆனால் இந்த ரிவர்ஸ் செயினுக்கு வந்து டவுன்லேருந்து அப் டைரெக்ஷனில் நான் வந்து போட்டு வரேன். ஏன் அப்படி போடுறேன் அப்படின்னா, நீங்கள் டவுன்லேருந்து அப் டைரெக்ஷனில் போடும் போது உங்களுக்கு அந்த செயின் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக தெரியும். நல்லா வந்து அந்த லூப் வந்து உங்களுக்கு நல்லா எடுத்து தெரியும். நீங்கள் மேலேருந்து கீழே வந்து போட்டு வரும்போது கொஞ்சம் இழுத்த மாதிரி வரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே புரியும். நம்ம கீழேருந்து போட்டு வரும்போது ரொம்ப செயின் வந்து இழுக்க மாட்டோம். பாருங்கள், நீங்கள் போடுற செயினோட அளவு வந்து ரொம்பவும் பெருசாக இருக்கக்கூடாது. ரொம்ப பெருசாக இருந்தாலும் அந்த ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், ஒரு இன்ச்சில் வந்து பாருங்கள், இது வந்து கால் இன்ச்சு, கால் இன்ச்சிலேயே வந்து பாதி தான் வச்சுருக்கேன் அந்த செயினோட அளவு. நம்ம வந்து ரெண்டு நூல் போடுறதுனால வந்து இந்த அளவு வச்சுருக்கேன். இதே ஒரு நூலாக இருந்தால் இதோட கம்மியாக தான் வரும். பாருங்கள், கால் இன்ச்சுக்கு பாதி தான் இருக்குது. பிகினர்ஸ் வந்து ஸ்டிச்செலாம் வந்து ஒரே அளவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்டிச்சஸ்லாம் வந்து பார்க்க நீட்டாகவும் இருக்கும், கரெக்டாகவும் அழகாகவும் வரும். பாருங்கள், டவுன்லேருந்து அப் டைரெக்ஷன் போகும்போது அந்த லூப் வந்து பாருங்கள் நம்மளுக்கு நல்ல இப்படி வளைவாக தெரியும். கீழே கொஞ்சம் நான் இழுத்து போட்டுட்டேன். பாருங்கள், இப்போ நடுவில் போடுறது பாருங்கள், நம்ம கீழேருந்து மேலே போடும் போது அந்த லூப் வந்து பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அந்த லூப் வந்து. இதே நீங்கள் ஜரி த்ரெட்டில் வந்து அடியில் ஒரு நூல் யூஸ் பண்ணி மேலே வந்து சில்க் த்ரெட்டில் ரெண்டு நூல் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அடியில் போடுற செயினு ரெண்டு நூலில் போட்டு மேலே போடுற செயினு ரெண்டு நூலில் போட்டாலும் நல்லாயிருக்கும். அது வந்து ஒரே கலர் யூஸ் பண்ணும் போது அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு இந்த செயினை வந்து ரிவர்ஸ் அப்படியே திருப்பிக்கிறேன். இங்கே வந்து ஒரு லாக் செயின் போட்டுக்கணும். லாக் செயின் போட்டுட்டு நீடியில் வந்து அப்படியே திருப்பிட்டு நம்ம அந்த செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த செயினுக்கு நடுவில் வந்து செயின் போடணும். அந்த ரிவர்ஸாக செயின் போடணும். இதை தான் வந்து ரிவர்ஸ் செயின் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு செயின் மேலே அப்படியே ரிவர்ஸாக வந்து திருப்பி போட்டு வரணும் அந்த செயின். பாருங்கள், இந்த செயினுக்கு நடுவுலையே வந்து நான் நீடியில் வந்து குத்தி செயின் போடுறேன். நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் வந்து ப்ளவுஸோட நெக்லைன்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் வந்து ப்ளவுஸில் நெக்லைனில் போடும் போது வந்து ரொம்ப திக்காக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஜரி த்ரெட்டில் வந்து ரெண்டு லைனாக செயின் போடுறதுக்கு இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா, ரெண்டு நூல் யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா அந்த செயின் வந்து நல்லா தனியாக எடுத்து தெரியும். பாருங்கள், முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நான் வந்து எண்ணாட் போட்டுக்கிறேன். எண்ணாட் போடும் போது நல்லா அடியில் நல்லா இழுத்து போடுங்க கரெக்டாக. அப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆகாது. இப்படி எண்ணாட் போட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த நகத்தில் வந்து இந்த மாதிரி அடியில் வந்து இழுத்து விட்டிங்க அப்படின்னா அந்த மேலே தூக்கிட்டு இருக்காது. பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் அதே ஜரி த்ரெட்டில் கீழேருந்து மேலே வந்து ஒரு செயின் போட்டிருக்கேன். அந்த டைரெக்ஷனில் ஒரு செயின் போட்டிருக்கேன். செயின் போட்டு அதுக்கு மேலே சில்க் த்ரெட்டில் வந்து நான் ரெண்டு கவுண்டில் நூல் வந்து கொடுக்குறேன். ரெண்டு நூலாக எடுத்துக்கிறேன். பாருங்கள், ரெண்டு நூலாக எடுக்கும் போது அந்த அடியில் உள்ள செயின் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். நீங்கள் எண்ணாட் போடும் போது இந்த மாதிரி எண்ணாட் போட்டுட்டு நீங்கள் வந்து அடியில் வந்து நகத்தை வச்சு இழுத்து விட்டீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு அசிங்கமாக தூக்கிட்டு இருக்காது. அதுவும் இல்லாத தூக்கி நீங்கள் கீழே வந்து இழுத்து விடாத இருந்தீங்கன்னா அந்த சீக்கிரம் அந்த நாட் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு நேரத்தில் நீங்கள் வந்து இழுக்கும் போது வந்து அந்த நாட் வந்து இன்னமும் டைட் ஆகும், சீக்கிரமும் உருவிட்டு வராது. பாருங்கள், போட்டாச்சு. நம்ம அடியில் வந்து ஜரி த்ரெட்டில் போட்டிருக்கிறது வந்து அந்த ஜரி த்ரெட் செயின் வந்து நம்மளுக்கு நல்லா அந்த லூப் தெரியுது. மேலே சில்க் த்ரெட்டில் போட்டிருக்கிறது ஒரு லைன் மாதிரி இருக்குது.
இப்போ பாருங்கள், நம்ம மேலே இருந்து செயின் போடுறோம். அப்பிலேருந்து டவுன் டைரெக்ஷனில் வந்து நான் செயின் போடுறேன். போடும் போது பாருங்கள், அந்த செயின் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒரு லைன் மாதிரி தான் தெரியும். இதே வந்து நான் டவுன்லேருந்து அப் டைரெக்ஷனில் போடுறேன். அது அப்படி போடும் போது பாருங்கள், உங்களுக்கு அந்த லூப் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் அந்த டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். நல்லா பிகினர்ஸ் வந்து இப்போ எல்லா டைரெக்ஷன்லேயும் வந்து செயின் போட்டு பழகுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ அந்த லூப் வந்து நம்மளுக்கு தனியாக தெரியுது. இதில் பாருங்கள், அந்த லூப்போட கேப்பே நம்மளுக்கு வந்து தெரியல இந்த செயினை. அதுக்கு தான் வந்து ரிவர்ஸ் செயின் வந்து கீழேருந்து மேலே போட்டுவாங்க அப்படின்னு வந்து சொன்னேன். அடுத்தது சில்க் த்ரெட்டில் போட்டு பார்ப்போம். சில்க் த்ரெட் வந்து நான் வந்து 3 கவுண்டாக எடுத்திருக்கேன். 3 கவுண்டாக எடுத்தாலும் வந்து நீடியில் நல்லா எடுக்கிற மாதிரி வந்தது. 4 கவுண்ட் வரைக்குமே எனக்கு எடுக்கிற மாதிரி வந்தது. 4 கவுண்டில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நான் போட்டு பார்த்தேன், நல்லாவே வந்தது. அதையும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 3 கவுண்டில் போடுறேன். அதே மாதிரி கீழே அப்பிலேருந்து டவுன் டைரெக்ஷனில் வந்து போட்டு வரேன். இப்போ முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நீங்கள் நாட் போடும் போது நீங்கள் அந்த இழுக்க ஒரு லூப் இழுக்கிறீங்க இல்லையா, இழுக்கும் போது அந்த 3 நூலும் சேர்ந்து வரணும். அதேமாரி லாக்குக்கு உள்ளார அந்த லூப்பை இழுக்கும் போதும் 3 த்ரெட்டும் வந்து சேர்த்து இழுக்கிற மாதிரி இழுக்கணும். நீங்கள் அடியில் நகத்தை வச்சு அந்த லாக் வந்து இப்படி இழுத்து விட்டிங்க அப்படின்னா அந்த லாக் வந்து அடியில் வந்துடும். பாருங்கள், இப்போ அடியில் வந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு போட்ட செயின் மேலே ரிவர்ஸாக போடுறதுக்கு வந்து க்ரீன் கலரில் டபுள் த்ரெட் எடுத்திருக்கேன். டபுள் அடியில் வந்து இப்போ 3 த்ரெட் எடுத்தீங்க அப்படின்னா மேலே வந்து 2 த்ரெட்டை எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி 2 த்ரெட்டை எடுத்து போடும் போது நம்மளுக்கு அடியில் உள்ள செயின் வந்து நல்லா நம்மளுக்கு அடியில் தெரியுது. அந்த கலரும் தெரியுது, மேலே போடுற செயினோட கலரும் தெரியுது. இப்போ ரெண்டுமே வந்து நம்ம ஒரே அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செயின் வந்து அடியில் உள்ள செயின் வந்து உங்களுக்கு மறைச்சிரும் தெரியாது. இப்போ பீட்ஸ் வச்சு ட்ரை பண்ணேன். நானே இதை ட்ரை பண்ணேன் பீட்ஸ் வச்சு. ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் அடியில் வந்து செயின் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து பீட்ஸ் வைப்பாங்க. இப்போ வந்து நான் அடியில் ஃபஸ்ட்டு பீட்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே செயின் போட போகிறேன். இது சும்மா நானே ட்ரை பண்ணி பார்த்தேன், உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சுக்கு வந்து பீட்ஸ் வைக்கும் போது பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு போட்டிருக்கேன். பீட்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக போட வேணாம். பாருங்கள், அப்படியே ரிவர்ஸில் வந்து அந்த கேப்பில் வந்து செயின் போட்டுக்கிட்டே வரேன். அந்த பீடு மேலேயே செயின் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த பீடு மேலே இருக்க மாதிரியே நல்லா இழுத்து செயின் போடுறேன். அந்த கேப் அந்த பீடுக்கு நடுவில் அந்த லூப் மாதிரி இருக்குல்லையா, அதுக்கு தான் அந்த கேப் விட்டேன் அந்த ரிவர்ஸ் செயின் போடுறதுக்கு. இதே மாதிரியே போட்டுகிட்டே வாங்க. மேலேயே போட்டுட்டு எண்ணாட் போட்டுக்கிறேன். எண்ணாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மேலே உள்ள ஸ்டிச்சஸை வந்து இந்த மாதிரி நகத்தில் வந்து அடியில் ஒரு இதை அழுத்தம் கொடுத்து இந்த நகத்தில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி விரித்து விரித்து விட்டு அந்த பீடை வந்து அந்த செயின்குள்ளார வந்து போக வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி போகும்போது அந்த செயின் வந்து அந்த பீடை சுற்றி இருக்குது பாருங்கள். அழகாக அடியில் ஒரு விரல் வச்சுட்டு கூட மேலே வந்து பாருங்கள், அடியில் நான் ஒரு விரல் வச்சுருக்கேன். அந்த செயினுக்கு நேராக ஒரு விரல் வச்சு அந்த மேலே வந்து நான் அந்த செயினை வந்து இழுத்து இழுத்து விடுறேன். பாருங்கள், நல்லா அந்த செயின் வந்து அடியில் போகிற மாதிரி, பீடோட அடியில் போகிற மாதிரி நல்லா இழுத்து இழுத்து நகத்தில் வச்சு இழுத்து இழுத்து விடுறேன். பாருங்கள், இப்படி இழுத்து விடும்போது அந்த பீடு மேலே வந்து செயின் வந்து சுற்றி இருக்கு. இதே மாதிரி நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். கை வச்சு நான் தள்ளனாலும் பாருங்கள், அந்த இது நூல் வந்து மேலே வரலை, தூக்கலை. அடுத்தது வந்து 4 த்ரெட்டில் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். 4 த்ரெட்டு 4 கவுண்ட்டாக வச்சு ட்ரை பண்ணேன். பாருங்கள், 4 கவுண்ட்டாக வச்சு ட்ரை பண்ணும் போதும் இந்த 13 நீடியில் வந்து எனக்கு நல்லா தான் வந்தது. இதை வந்து 23-24 நீடியில் வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து சரியாக வரலை அந்த நூல் எடுக்கிறதுக்கு. பாருங்கள், 13 நீடியில் நல்லா கீழேருந்து மேலே போட்டு போகும்போது நல்லா வந்தது. அது இல்லாத நம்ம வந்து நார்மல் நீடியில் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது இந்த செயின் வந்து. அப்படியே நான் வந்து அதே த்ரெட்லேயே வந்து ரிவர்ஸ் செயினு போடுறேன், அதே 4 கவுண்ட்லேயே போடுறேன். இப்போ வந்து ஒரே கலராக யூஸ் பண்ணும் போது நீங்கள் வந்து மேலேயும் கீழேயும் வந்து ஒரே கவுண்ட்லேயே எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி நம்ம வேறு எப்படி எப்படிலாம் டிசைனாக நம்ம வந்து போடலாம் அப்படின்னு வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.